கல்வி ஏழுல சிலப்பதிகாரத்தின் மூன்றாம் காண்டமான வஞ்சு காண்டத்தின் முதல் கதையான குன்றக்குறவையின் முதல் பகுதியை மூல நூலின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த சேனல்ல பிஜிடிஆர்வி தமிழ் நெட் மற்றும் சில தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். அது மட்டுமல்லாமல் டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்காக ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரையிலான தமிழ் பாட நூல்களையும் காணொலிகளாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உடனே கூட உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். சிலப்பதிகாரத்தின் வஞ்சு காண்டத்தோட குன்றக்குறவையின் முதல் பகுதியை மூல நூலின் அடிப்படையில் பார்க்கலாம். குன்றக்குறவை என்பது குன்றத்தில் வாழும் குறவர்கள் ஆடும் குறவை கூத்து. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, உரைப்பாட்டு கொழு கோரிக்கை என்னும் பொருள் அமைதி கொண்டு வந்த பாடல்களாக இருக்கும். பா அமைப்பு அப்படின்னு பாக்குறப்போ தரவு தாளிசை மாறி மாறி அடிக்க வந்த கொச்சக களி களிப்பாவினால் அமைந்தது இந்த குன்றக்குறவை என்னும் பகுதி. அதையும் கூடுதல் தகவலா தெரிஞ்சுக்கலாம். கண்ணகி வந்து மதுரையின் மேற்கு வாயில் வழியாக வஞ்சிமா நகரை சென்று அடைகின்றார். அப்படி சென்ற கண்ணகியை வந்து குரத்தியர், மலையில் வாழக்கூடிய குரத்தியர் சிலர் காண்கின்றனர். கண்டவர்கள் கண்ணகியிடம் வினவுகின்றார்கள், நீ யார் என்று. அதுதான் இந்த பகுதி விளக்கு. குருவி ஓப்பியும் கிளி கடிந்தும் குன்றத்து சென்று வைகி அருவி ஆடியும் சுனை குடைந்தும் அளவுற்று வருவேன் முன் மலைவேங்கை நறு நிழலின் வள்ளி போல்வீர் மனம் நடுங்க முளையிலிருந்து வந்து நின்றேன் யாவீரோ என. இந்த வேங்கை மரத்தின் கீழ் நின்று வந்து நிற்கக்கூடிய பெண்ணே நீ யார் என்று அந்த குரத்தியர் வந்து கண்ணகியிடம் வினவுகிறார். குருவி ஓப்பியும் கிளி கடிந்தும் குன்றத்து சென்று வைகி அருவி ஆடியும் சுனை குடந்தும் அளவுற்று வருவேன் முன் தினை உண்ண வரும் குருவி கிளி போன்றவற்றை ஓற்றி அருவியிலும் சுனையிலும் நீராடி கொண்டு குன்றத்தில் வாழ்பவர்கள் நாங்கள், குறவர்கள் நாங்கள் அப்படின்னு தங்கள் அறிமுகப்படுத்துகிறார். மலைவேங்கை நறுநிழலின் வள்ளி போல்வீர், எங்கள் முன் வேங்கை மர நிழலில் எங்கள் குலதெய்வம் வள்ளி போல வந்து நிற்கின்றேன். மனம் நடுங்க எங்கள் மனம் நடுங்கும்படி முளை இழந்து வந்து நின்றீர். ஒரு முளையை இழந்து விட்டு வந்து நிற்கின்றீர்கள். நீங்கள் யார் யாவீரோ என, நீங்கள் யார் என மலை குரத்தியர் கண்ணகியை வினவினர். அரசு கேடுற வல்வினை வந்து உறுத்த காலை கணவனை அங்கு இழந்து போந்த கடுவினை ஏன் யான் என்றால், கண்ணகி வந்து மறுமொழி சொல். குரத்தியரை பார்த்து கண்ணகி சினம் கொள்ளாமல் சினம் தணிந்து சொல்கின்றான். மதுரையில இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு சினம் இருந்துச்சு. இப்ப வஞ்சி மாநகரத்துக்கு வந்து வேங்கை மரத்தடியில் அமர்ந்த பொழுது அவளுக்கு சினமானது அங்க தணிந்து இருந்துச்சு. அதனால அவள் கோபம் கொள்ளாமல் குரத்தியரை பார்த்து கண்ணகி பேச தொடங்கின்றான். மன மதுரையோடு அரசு கேடுற வல்வினை வந்து உறுத்த காலை கணவனை அங்கு இழந்து போந்த கடுவினை ஏன் யான் என்றாள். வலிமை மிக்க ஊழ்வினை வந்து உறுத்திய காலத்தில் மனக்கோலம் கொண்டிருக்கும் மதுரையும் அதன் அரசும் கெட்டொழிய நான் கணவனை அங்கு இழந்து விட்டு வந்திருக்கும் கடுமையான ஊழ்வினை உடையவள் நான் என்றாள் சொல்றாள். கடுமையினை ஏன் அப்படின்னு, ஊழ்வினை உடையவள் நான், எனக்கு நிகழ்ந்தது அனைத்தும் ஊழ்வினையின் காரணமாக என்று கண்ணகி குரத்தியரிடம் தான் தன்னை பற்றிய அறிமுகத்தை அவள் என்ன பண்றா எடுத்து சொல்றாள். நின்ற எல்லையுள் வானவரும் நெடுமாறி மலர் பொழிந்து குன்றவரும் கண்டு நிற்ப குழுனோடு கொண்டு போயினார். கடுவினையே என்று கண்ணகி தன்னை கூறியதும் குரத்தியர் கண்ணகியை தன் இரண்டு கைகளையும் கொப்பி தொழுதார். என்றாலும் அவ சொல்றான் இல்லையா, கடுவினையே முன்வினையின் உருவமாக நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த குரத்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா, கண்ணகியை தனது இரண்டு கைகளும் இறைஞ்சி அஞ்சி இணைவலை கை எதிர்கூப்பி தன் வலைக்கரங்களை தலைக்கு மேல் குவித்து அவர்கள் வணங்கினார்கள். நின்ற எல்லையுள் வானவரும் நெடுமாறி மலர் பொழிந்து குன்றவரும் கண்டு நிற்ப கொழுனோடு கொண்டு போயினார். அப்போது வானவர் மலர்களை மழையாக பொழிந்து கொண்டு வந்தனர். இது இந்த மதுரையிலிருந்து அவள் கிளம்பி ஈரேழு நாட்கள் 14 நாட்கள் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, மதுராபதி தெய்வம் சொன்னது போல வானவர் மலர்களை மழையாக பொழிந்து கொண்டு வந்தனர். அவர்களுடன் இருந்த கண்ணகியின் கணவனோடு அவளை சேர்த்து அழைத்து கொண்டு சென்றனர். குன்றவரும் கண்டு நிற்ப கொழுனனோடு, கொழுனன் என்பது கணவனான கோவலனோடு கண்ணகியையும் அழைத்து கொண்டு விண்ணுலகம் சென்றனர்.
சிறுகுடியீரே சிறுகுடியீரே, தெய்வம் கொள்ளுமின் சிறுகுடியீரே, நிறம் கிளர் அருவி பரம்பின் தாழ்வரை, நறுஞ்சினை வேங்கை நல்நிழல் கீழ் ஓர் தெய்வம் கொள்ளுமின் சிறுகுடியீரே, தொண்டகம் தொடுமின் சிறுபறை தொடுமின் கோட்டுவாய் வைமின் மணிக்கணும் கோடுவாய் வைமின் கொடுமணி இயக்குமின் குறிஞ்சி பாடுமின் நரம்புகை எடுமின் பூப்பலி செய்மின் காப்பு கடை நிறுமின் பரவலும் பரமமின் விரவு மலர் தூவுமின் ஒருமுளை இழந்த நங்கைக்கு பெருமலை துஞ்சாது வளம் சுரக்க. எனவே இவளை போல பெரிய தெய்வம் நம் குலவ குலத்துக்கு இல்லை. அந்த பெண்கள் எல்லாம் சொல்றாங்க, அந்த காட்சியை பார்த்துட்டே இருக்காங்க. கண்ணகி அவர்கள் அவர்கள் தெய்வமாகவே கருத தொடங்கிட்டாங்க. இவள் போல நம் குலக்கு ஒரு இரு தெய்வம் இல்லை, இவளை போல பெரிய தெய்வம் நம் குறவர் குலத்திற்கு இல்லை. அதனால் அதனின் சிறுகுடியீரே சிறுகுடியீரே, தெய்வம் கொள்ளுமின் சிறுகுடியீரே. நம் சிறுகுடியில் உள்ள மக்களை இவளை தெய்வமாக கொள்வோம். நிறங்கிலர் அருவி பரம்பின் தாழ்வரை, நறுஞ்சினை வேங்கை நல்லல் கீழ் ஓர் தெய்வம் கொள்ளுமின் சிறுகுடியீரே. நம் பரம்பு மலையில் பாயும் அருவியோரமாக உள்ள வேங்கை மரத்தடியில் ஒரு நடுகள் தெய்வமாக இவளை கொண்டு வழிபடும். ஒரு நடுகள் நடுவோம் அப்படிங்கிற அந்த வேங்கை மரத்துக்கு கீழ் நல்நிழல் கீழ் ஒரு தெய்வம் கொள்ளுமின் ஒரு நடுகல்லை நட்டு அந்த நடுகளை கண்ணகியின் உருவாக தெய்வமாக கொண்டு இவளை நாம் வழிபடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். மேலும் தொண்டகம் தொடுமின் சிறுவரை தொடுமின் கோடுவாய் வைமின் கொடுமணி இயக்குமின் குறிஞ்சி பாடுமின் நரம்புக்கு எடுமின் பூம்பலி செய்மின் காப்புக்கடை நிறுமின் பரவலும் பரவமின் விரவு மலர் தூவுமின் ஒருமுளை இழந்த நங்கைக்கு பெருமலை துஞ்சாது வளம் சுரக்க. எனவே மேலும் அந்த வழிபாடு எப்படி பண்ணணும்னு சொல்றாங்க பாருங்க. தொண்டகம் சிறுபறை ஊது கொம்பு மணி ஆகிய இசைக்கருவிகள் முழங்க கொண்டாடுவோம். குறிஞ்சி பண் பாடுவோம். மனப்புகை பரப்புவோம். பூக்களை போட்டு வழிபடுவோம். விழா கொண்டாட்ட காப்பு கட்டுங்கள். எல்லாரும் போற்றுங்கள். மலர்களை இவள் மீது தூவுங்கள். ஒரு முளை இழந்த நங்கை இவள் இவளால் இந்த மலைவளம் சுரக்க வேண்டும் என்றே வேண்டிக் கொண்டே வழிபடுவோம் என்றனர். அப்படி அந்த பெண்கள் என்ன பண்றாங்க, கண்ணகியை வேண்டிக் கொண்டு நாம் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு நடுகல்லை நட்டு அதற்கு பல வகையான சிறப்புகளை செய்து வழிபடுவோம் என்று அந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அங்கு ஒன்று காணாய் அணியிலாய் ஈங்கு இது கான் அஞ்சன போலி அரிதாரத்து இன்னிடியல் சிந்துர சுண்ணம் செரிய தூய் தேம் கமழ்ந்து இந்திர வெள்ளி நில் கொண்டு இழும் என்று வந்து ஈங்கு இழியும் மலை அருவி ஆடுதுமே ஆடுதுமே தோழி ஆடுதுமே தோழி அஞ்சல் ஓம்பு என்று நலன் உண்டு நல்காதான் மஞ்சசூழ் சோலை மலை அருவி ஆடுதுமே அப்படிங்கிறார். குறிஞ்சி திணைக்குரிய புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் கொண்ட அகப்பொருள் வரும் பாடலை பாடுகின்றனர். நாம் பூசிக்கொண்டுள்ள அஞ்சன பூலி அப்படிங்கிறார். அஞ்சனம் அரிதாரம் இடிய சிந்தூர சுண்ணம் ஆகியவை கலந்தே வானவில் போன்ற தோற்றத்துடன் வரும் மலை அருவியில் இங்கு எல்லோரும் சேர்ந்து நீராடுவோம். இந்த நடுகள் வழிபாட்டிற்கு முன்பாக நாம் எல்லாம் நீராடச் செல்வோம். அஞ்சன பூலி அரிதாரத்து இன்னடியில் சிந்துர சுண்ணம் செரிய தூய் தேம் கமழ்ந்து இந்திர வெள்ளி நெல் கொண்டு இழும் என்று வந்து இங்கு எளியும் மலை அருவி ஆடுதுமே ஆடுதுமே தோழி ஆடுதுமே அஞ்சல் ஓம்பு என்று நலன் உண்டு நல்காதான் மஞ்சசூல் சோலை மலை அருவி ஆடுதுமே. அஞ்சாதே கைவிட மாட்டேன் என்று சொல்லி என் பெண்மை நலனை உண்டவன் மீண்டு வந்து அழி செய்யாமல் இருக்கின்றான். அவன் ஊரிலிருந்து வரும் அருவி நீரிலாவது நீராடி மகிழ்வோம். இருக்கே இது அகப்பாடல்னு சொல்லியாச்சு. அப்ப தலைவனோட மலை வளத்தை சொல்லி அப்படிப்பட்ட மலைநாட்டை சேர்ந்தவன் நஞ்சாது கைவிடேன் என்று சொன்னவன் இன்னும் என்ன பண்ணல, வந்து கருணை செய்யாமல் இருக்கின்றான். அவன் ஊரிலிருந்து வரும் அவன்தான் நமக்கு கொடுமை தரல மகிழ்ச்சி தரல. அவன் ஊரிலிருந்து வரும் இந்த அருவி நீர் நீரிலா நீராவது நமக்கு குளுமை தர வேண்டும். அதனால் நாம் ஆடி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்ற. புலத்தல் அவர் மலை கல் தீண்டி வந்த புதுப்புணல் கல் தீண்டி வந்த புதுப்புணல் மற்றையார் உற்று ஆடின் நோம்தோல் நோம்தோழி நெஞ்சன்றே அப்படிங்கிற. இது தவிர வேறொன்றும் தெரியவில்லை. அவர் மலையில் உள்ள கல்லை தொட்டுவிட்டு புனல் வருகிறது. அவர் மலையில் உள்ள புன்னிறம் மண் கலந்து புனல் வருகிறது சொல்றார். அந்த கல்லை தொட்டுட்டு தண்ணி வந்திருக்கு, அதனால அதுல நீராடலாம் அப்படிங்கிறார் தலைவி. தலைவனின் மலையில் இருந்த கற்களை தொட்டுக்கொண்டு இந்த அந்த அருவி நீர் வந்திருக்கு, அதனால இதுல நீராடலாங்கிறார். மேலும் சொல்றார், என்னொன்றும் காணும் புலத்தல் அவர் மலை பொன்னாடி வந்த புதுப்புணல் பொன்னாடி வந்த புதுப்புணல் மற்றையார் முன்னாடி நோம் தோழி நெஞ்சன்றே. மேலும் அது என்ன, புன்னிற மண் கலந்து புனல் வருகிறது. அந்த மண் வந்து தலைவனோட மண் வந்து பொன்னிறத்துல இருக்கும் மலையில் உள்ள மண். அந்த புன்னிற மண் கலந்து புனல் வருகிறது. அவர் மலையில் உள்ள பூ தாதுகளுடன் புனல் வருகிறது, அதனால அதுல விளையாடலாங்கிறார். யாது ஒன்றும் காணும் புலத்தல் அவர் மலை போது போது என்பது மகரந்தம். இந்த மகரந்தத்தில் பட்டு வந்த புதுப்புணல் இது. போது ஆடி வந்த புதுப்புணல் மற்றையார் மீது ஆடி நோம் தோழி நெஞ்சன்றே. இதெல்லாம் அகப்பாடல் வடிவில் அமைஞ்சிருக்கும். நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம குளிக்க போலாம். எங்கன்னா தலைவன் வந்து தலைவன் நாட்டிலிருந்து மலையிலிருந்து விழக்கூடிய அருவி இது.
அதனால அவன் நாட்டில் உள்ள கல்லை தொட்டுவிட்டு ஆறு வருகிறது, அங்குள்ள பொன்னிற மண்ணை தொட்டுவிட்டு வருகிறது, பூந்தாதுகளுடன் பொன்னிற பூந்தாதுகளுடன் புனல் வருகிறது, இதில் மற்றவர்கள் நீராடினால் என் நெஞ்சம் நோகிறது அப்படிங்கிறான். இப்படிப்பட்ட அந்த தலைவன் ஊரிலிருந்து வரக்கூடிய அருவியில் யார் குளித்தாலும் எனக்கு சிரமம், நெஞ்சு நோகிறது, இது தவிர வேறொன்றும் தெரியவில்லை என்று அகப்பொருள் பாங்கல இந்த குன்றக்குறவே இளங்கோவடிகள் அமைச்சிருக்க. மேலும் பாடல் பார்க்கலாம் பாருங்க. உரையினி மாதராய் உன்கண் சிவப்ப, புரைதீர் புனல் குடைந்து ஆடின் நோமாயின், உறவு நீர் மாக்கொன்ற வேலியேந்தி, குறவை தொடுத்து ஒன்று பாடுகம் தோழி, சீர்கேழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் கைவேல் அன்றே, பாரிடும் பவ்வத்தினுள் புக்கு பண்டு ஓர் நாள், சூர்மா தடிந்த சுடர் இலையே இளைய வெல்வேலே, அணிமுகங்கள் ஆறு அணிமுகங்கள் ஓராறும் ஈராறு கையும் இணையின்றி தானுடையான் ஏந்திய வேல் அன்றே, பிணிமுகம் மேற்கொண்டு அபுணர் பீடு அழியும் வண்ணம் மனை விசும்பின் கோணியத்த மாறு அட்ட வெல்வேலே, சரவணப்பூம் பள்ளியறை தாய்மார் அறுவர் திருமுளைப்பால் உண்டான் திருக்கை வேலன்றே, வருதிகிரி கோல் அவுணன் மார்பம் பிளந்து குறுகு பெயர் குன்றம் கொன்ற நெடுவேலே என்று தலைவரோட அந்த குன்ற வாழ்த்துறார். குன்றக்குறவை என்பது குன்றின் வாழ்த்து தானே. உரையினி மாதராய் உன்கண் சிவப்ப, புரைதீர் புனல் குடைந்து ஆடின் நோம் ஆயின், உறவு நீர் மாக்கொன்ற வேலியேந்தி, குறவை தொடுத்து ஒன்று பாடுகம் தோழி, பிறர் அவன் மலையிலிருந்து வரும் அருவியில் கண் சிவக்க நீராடினால் நெஞ்சு நோகிறது என்கிறாள் தலைவி. அப்படி சொல்கிறாயே ஆயின், எல்லோரும் சேர்ந்து குறவை குத்து ஆடலாமே, நீராடினாதான் அவனுக்கு சிரமமா இருக்கு, நாம் எல்லாம் வேண்டுமானால் குறவை குத்து ஆடலாமே, கடலில் சூரபன்மாவாக நின்றானை கொண்ட வேலை பாடிக்கொண்டு குறவை குத்து ஆடலாமே என்கிறான் இல்லையா. உறவு நீர் மாக்கொன்ற வேலேந்து குறவை தொடுத்து, கடலில் சூரபன்மான பத்மனாக நின்றானை கொண்ட முருகனின் வேலை பாடிக்கொண்டு குறவை குத்து ஆடலாமேங்கிறார். சீர்கேழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் கைவேல் என்றே, பாரிரும் பொப்பத்தினுள் புக்கு பண்டு ஓர் நாள், சூர்மா தடிந்த சுடர் இளைய வெல்வேலே, செந்தில் செங்கோடு வெண்குன்றம் ஏரகம் ஆகிய இடங்களிலிருந்து நீங்காமல் இருக்கும் இறைவன் கையில் இருக்கும் வேல் அல்லவா, கடலில் புகுந்து சூரபன்மாவை அது அந்த வேலை வாழ்த்தி குன்றக்குறவை ஆடலாம் அப்படிங்கிற. மேலும் சொல்ற, அணிமுகங்கள் ஓராறும் ஈராறு கையும் இணையின்றி தானுடையான் ஏந்திய வேலன்றே, பிணிமுகம் மேற்கொண்டு அவுணர் பீடு அழியும் வண்ணம் மணி விசும்பின் கோணியத்த மாறு அட்ட வெல்வேலே, ஆறு முகம் பனிரெண்டு கை உடையவன் ஏந்திய வேல் அல்லவா, மயில் ஏறி வந்து ஏறி மயில் மீது ஏறி வந்து இந்திரன் மகிழும் வண்ணம் அவுணர் என்னும் அரக்கனின் பெருமையை அளித்தது அந்த வேல் அல்லவா, அந்த வேலை வாழ்த்தி குன்றக்குறவை ஆடலாம் என்கிறாள் தோழி. மேலும் சொல்ற, சரவணம் பூ பள்ளியறை தாய்மார் அறுவர் திருமுளைப்பால் உண்டான் திருக்கை வேலன்றே, வருதிகிரி கோல் அவுணன் மார்பம் பிளந்து குறுகு பெயர் குன்றம் கொன்ற நெடுவேலே, சரவண பொய்கையில் தாய்மார் அறுவரின் முளைப்பாலை உண்டவன் வேலல்லவா, கிரபுஞ்சம் என்னும் குறுகு பெயர் கொண்ட மலையாக நின்ற அவுணன் மார்பை பிளந்தது அந்த வேலல்லவா, அந்த வேலை வாழ்த்தி குன்ற குறவை பாடலாம் வா என்று தோழி தலைவியை அழைக்கின்றார். செஞ்சுக்கலாம். இனி வரும் பகுதிகளை அடுத்தடுத்த காணொலிகளில் காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சி சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.